பித்ரே பிரம்மோபதேஷ்ரே குரவே தெய்வதாய சாம் பிராப்யாய பிராபகாயஸ்து நமஸ்ரீ நிதயே நமகாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நல்வாழ்த்துக்கள் லக்ஷ்மி சகசிரநாமத்திலே நாம் இப்பொழுது நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் பகவானுக்கு சொரூபம் ரூபம் என்று இரண்டு இருப்பதாக நாம் சில திருநாமங்களின் விளக்கத்திலே காட்டி கொடுத்திருக்கிறோம் ஸ்வரூபம் என்றால் என்ன ரூபம் என்றால் என்ன ரூபம்னா வடிவு இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க இந்த வடிவத்தை பார்க்குறீங்க இது ரூபம் நானும் நண்பர்களை பார்க்குறோம் அவங்கள் வடிவம் தெரிகிறது அது ரூபம் ஆனால் அது நாம் இல்லை நம்ம போட்டுருக்கிற சட்டை மாதிரி இந்த சட்டைக்குள்ளே ஒரு சட்டை தோலாளான சட்டை அதற்குள்ளே அந்த சட்டையை அணிந்து கொண்டிருக்கக்கூடியது யார் ஒரு ஆத்மா அதுதான் நாம ஆகலாம் ஸ்வரூபம்னா நாம ரூபம்னால் நம்ம உடம்பு அதே மாதிரி இறைவன் அவன் சொரூபம் என்றால் அவன் அதான் அவனே தான் அவன் சொரூபம் அவனுக்கு வருக்கிற வடிவங்கிறது ரூபம் இது ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு கேட்டால் சுரூபம்னா என்ன ரூபம்னா என்ன என்கிற பாகுபாடு தான் பகவானுடைய பெருமை நமக்கு நன்கு வரும் பகவானுக்கு ரூபம் உண்டான்னு கேட்டால் இறைவனுக்கு வடிவம் உண்டா இறைவனுக்கு எதுங்க வடிவம் பக்தர்கள் என்ன வடிவம் கொடுக்குறாங்களோ அதுதான் வடிவம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க வேதங்களையும் வேதாந்தத்தையும் பார்க்கும் பொழுது பகவானுக்கு வடிவம் உண்டு என்பதில் ஐயம் இல்லை ஆனால் வடிவம்னு சொன்னால் உடனே நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கோம் அவ்வளோதான் அல்லது பெருசாக இருந்தால் விஸ்வரூபம் பல இடத்துல பரவி இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் ஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய பகவானுடைய சுரூபம் அதாவது பகவான் அவன் எங்கும் பரவி இருக்கான் அது இல்லாத இடமே கிடையாது அதில் பகவானுடைய ஸ்வரூபம் விபு எங்கும் பரவி இருக்கான் ரூபங்கிறது அவன் இஷ்டம் சில சமயம் பெரிய ரூபம் வச்சுக்கலாம் சில சமயம் சின்ன ரூபம் வச்சுக்கலாம் கோயிலில் மூலவர் பெரிய வடிவம் உற்சவர் சின்ன வடிவம் நமது இல்லங்களை நம்ம பூஜை பண்ணக்கூடிய திருமாலுடைய வடிவம் இன்னும் சின்ன வடிவம் அது சாலை கிராம சிலையாக கூட அவன் தன் உருவத்தை வச்சுக்கலாம் இது இந்த உருவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வரையறை உண்டு அது அவனுடைய சங்கல்பத்தினால் அப்படி வரையறை வைத்து சின்ன உருவமாக வச்சுக்கிறான் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் அவன் சொரூபம் எப்படிப்பட்டது எங்கும் பரவியிருக்கு அதாவது நீங்கள் காண்கின்ற இந்த தொலைக்காட்சியினுடைய திரை அல்லது நீங்கள் வாயை திறக்கும் பொழுது வாயிலே வரக்கூடிய அந்த இடைவெளி அங்கு கூட இறைவன் இருக்கான் ஏன் அவன் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான் அதனால் இறைவனுடைய சொரூபத்தை எங்கும் பரவியது என்று சொல்கிறோம் எங்கும் பரவியது என்பது மட்டுமல்ல அந்த சுரூபத்தில் எந்தவித மாற்றமும் வருவதில்லை அதிலே மாற்றம் வரும்னா இப்போ ஒரு பழம் வாழைப்பழம் வைக்கிறீங்க அந்த வாழைப்பழத்தை அப்படியே வச்சுருங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் மாறி போகிறது அதனுடைய கலர் மாறி போகிறது அதனுடைய நிலை மாறிப்போகிறது அதனுடைய மனம் மாறி போகிறது அழுகி போயிடுது அப்படிங்கிறோம் இப்படிப்பட்ட மாற்றங்கள் எதுவும் அவனுடைய சுரூபத்திலே கிடையாது அவனுடைய சுரூபம் எங்கும் பரவியது எந்தவித விக்காரமும் மாற்றமும் அற்றது அது மட்டுமல்ல அந்த சுரூபத்துக்கு அளவும் கிடையாது இங்கே தான் இருக்குது தான் அந்த சுரூபம்னு சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் முழுக்கும் அதனுடைய சுரூபம் இருக்குது பிரபஞ்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இதை விட ரொம்ப ரொம்ப பல மடங்கு பெருசுன்னு சொல்லக்கூடிய நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்துலேயும் அவனுடைய ஸ்வரூபம் இருக்குது அதனால் அவனுடைய சுரூபம் எங்கும் பரவியது சுரூபத்தில் எந்தவித விகாரங்கள் மாறுதல் கிடையாது நிர்வீகாரமானது அந்த எம்பெருமானுடைய சொரூபமானது அளவுக்கு அப்பாற்பட்டது இன்னொரு இன்னொருத்தனமே அந்த சுரூபத்துக்கு உண்டு அது என்னன்னு கேட்டால் அந்த ஸ்வரூபம் அதை காட்டி கொடுக்க இன்னொன்று வேண்டியதில்லை அவனை பொறுத்த மொழி அவன் சொரூபம் அவனுக்கு தெரியும் இப்போது விளக்கு இருக்குது அந்த விளக்குக்கு இன்னொரு விளக்கு வேண்டாம் இருட்டறையில் விளக்கு எரிஞ்சுதுன்னா அது எரிகிற விளக்கை பார்க்குறது ஒரு விளக்கு விளக்குன்னு யாரும் கேட்கப்பட்டாங்க அது எரிகின்ற விளக்கு எப்படி மற்றொரு விளக்கை தன்னை காட்டி கொடுக்க தேவைப்படாத நிலையில் இருக்கோ அப்படி விளக்கொழியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அந்த விளக்கொலி என்கிற பெயரோடையே எம்பெருமான் காஞ்சிபுரத்தில் காட்சி தெரிகிறான் கச்சி எம்பதியில் ஒரு காலத்தில் பிரம்மா வேள்வி செஞ்சார் எதற்கு தான் பக்தி யோகம் செய்வதற்கு தடங்கள் போக வேண்டும் என்று அந்த வேள்வி இறைவன் அருளாலே அவர் செய்ய தொடங்கினார் அஸ்வமேத வேள்வி என்று குதிரை வேள்வி அந்த குதிரை ஒன்றை பலி கொடுக்கக்கூடிய வேள்வி ஆனால் அந்த வேள்வியை செய்வதற்கு அவருடைய மனைவி கூட இருக்கணும் அவருக்கு மூன்று மனைவிகள் சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி என்று அதில் சரஸ்வதிக்கும் பிரம்மனுக்கும் ஒரு ஊடல் அதனால் சரஸ்வதி வட இந்தியாவில் சரஸ்வதி நதிக்கரையில் நான் தவம் செய்கிறேன்னு பிரம்மனை விட்டு பிரிஞ்சு தவம் செஞ்சுட்டு வரான் அப்பொழுதான் பிரம்மன் இந்த வேள்வி செய்ய தீர்மானித்தார் வேள்வியில் மனைவி இல்லாமல் செய்ய முடியாத கனவு மட்டும் அவ தான் பட்ட மகிழ்ச்சி மூத்த மனைவி எனவே அவளை வர வேண்டும் வேள்விக்கு என்று வசிஷ்டர் தங்களுடைய பிள்ளை வசிஷ்டர் மூலம் தூதரிப்பித்தார் அதை பெருசாக பொருட்படத்தில் விட்டான் தான் வரமாட்டேன்னு சொன்ன உடனே பிரம்மதேவனே நேராக வந்து தன்னை கேட்பான் கெஞ்சுவான்னு நினச்சா ஆனால் பிரம்மதேவனுக்கு அதிர்ஷ்டம் இன்னும் ரெண்டு மனைவி இருந்தாங்க ரிஷிகள் சொன்னால் மூத்த மனைவி வரல என்ன என்ன செய்கிறது யாரேனும் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு பண்ணலாம் அதெல்லாம் சரஸ்வதி தேவி வராததுனாலையும் கவலைப்படாமல் பிரம்மா சாவித்திரி காயத்ரி முதலிய தேவிகளை விற்றுக்கொண்டு தன்னுடைய வேள்வியை நடத்த தீர்மானித்தார் அசுரர்கள் சில பேர் இப்பவும் அசுரர்கள் இருக்காங்க அசுரர்கள்லாம் பேச கொம்பு முளைச்சி வரணுங்கிறதுல அசுரர்கள் ஜீன்ஸ் பேண்ட் பொண்ணு வரலாம் பேண்ட் பொண்ணு வரலாம் வேட்டி கட்டிட்டு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் செயல் அசுர செயலாக இருக்கும் யாராலும் ஒருத்தர் ஒத்துமையாக இருந்தாலும் நல்லா கலகம் மூட்டி விட்டுறது இது அசுர செயல் அதெல்லாம் அசுர சக்திகள் சிலர் என்ன பண்ணாங்க கலைமகளை சென்று பார்த்து நீ வரமாட்டேன்னு சொன்னால் பிரம்மா உடனே இதுதான் சான்ஸ்னு மற்றவரோட வேள்வி செய்கிறாரே நியாயமா வா என்று உன்னை கெஞ்சி அழைத்திருக்க வேண்டாமா என்று கலப்பி விட்டாங்க அப்படியா என்று கோபித்து கொண்டு ஏற்கனவே ஊழல் இருக்கா சரஸ்வதி கலைமகள் இவருடைய வேள்வியை என்ன பண்ணுறேன் பார் என்று வேள்வியில் முதல்ல இருட்டை உண்டாக்கினாள் கலைமகள் தன்னுடைய மாயினால் வேள்வி நடக்கிற இடத்துல ஒரே பிட்ச் டார்க்னஸ் அடர்ந்த காடாந்தகாரம் ஒரே இருட்டு சூரியன் எல்லாம் ஒளி இழந்த நிலை போல் இருட்டு கப்பிடித்தும் பிரம்மதேவன் நான் எப்படி வேலி செய்வேன் எதிர்க்கிறாலே தெரியலையே அக்னியே தெரிய மாட்டேங்கிறது சுடரே தெரியணுமே அதுவே தெரியலையே அப்படி ஒரு இருட்டு முடிநொடுத்தேன் என் நம்ம என் பெருமானை காப்பாற்று என்று நாராயண சரணம் அடைஞ்சார் உடனே என் பெருமான் அந்த யாக வேள்வியில் தான் காட்சியளித்தான் அவனே விளக்கொழியாக சுயம் பிரகாசனாக அப்படி காட்சியளித்தான் அதனால் எம்பெருமான் காட்சி அளித்தவாறே இருட்டு போயிடுது அதனாலும் கலைமுகள் சும்மா இல்லையா அங்கே பெரிய மாயா நலன் அப்படின்னு ஒரு அசுரன் நெருப்பு மாதிரி இருக்கக்கூடியவன் தீவெட்டி மாதிரி எறிகிறவன் அவனையே விட்டாலும் எம்பெருமான் அந்த மாயா நலனை பிடித்து கொண்டு அவனை கையிலே வைத்து தீவெட்டி மாதிரி வைத்து அந்த ஒளிவள்ளத்திலே நல்ல வெளியை காண்பித்தான் இப்பொழுதும் அந்த தீப பிரகாசர் சன்னதி காஞ்சிபுரத்தில் இருக்கிறது ஆழ்வார் பாடல் பெற்ற திருத்தலம் திருத்தன்கா என்று ஆழ்வார்கள் அதை பாடியிருக்கிறார்கள் அங்கே தூப்புல் என்று தற்காலத்தில் வழங்குகிறார்கள் அங்கே எம்பெருமான் இப்படி தான் பிரகாசன் என்பதையும் ஒருவாறு உணர்த்தியிருக்கிறான் இந்த சொன்ன உதாரணம் ஒருவார் உணர்த்ததான் அன்பர்களே இப்படி பகவானுடைய ஸ்வரூபம் எங்கும் பரவியது அளவற்றது மாறுபாடற்றது பிரகாசமானது சரி லக்ஷ்மி தேவியின் ஸ்வரூபம் எப்படின்னு கேட்டால் டிட்டோ இது எப்படியோ அப்படித்தான் அதுவும் எங்கும் பரவியது அதுவும் அளவற்றது அதுவும் விகாரமற்றது அதுவும் சுயம்பிரகாசமா எப்படி பகவான் எப்படியோ பிராட்டி அப்படி இதில் சிலருக்கு சில ஐயப்பாடு வருமோ என்று பார்த்து இந்த சுயம்பிரகாசனான தீப பிரகாசப் பெருமான் விளக்குளையம்பெருமான் உலகுக்கு ஒரு நல்ல அருள் செய்தான் அதாவது தன்னுடைய திருத்தலத்திலேயே இந்த ஐயங்களை தீர்த்து மக்களுக்கு தெளிவு காட்டக்கூடிய ஆச்சாரியனை அவதரிக்க வைத்தான் அந்த திருத்தலத்தில் தான் சுவாமி வேதாந்த தேசியன் அவதரித்தார் எந்த கலைமகள் எம்பெருமானுக்கு இவ்வளவு இன்னல் கொடுத்தாலோ அந்த கலைமகளே தன் தப்பை உணர்ந்து தானே ஒரு தீர்த்தமாக அங்கே வந்தாள் அந்த தீர்த்தத்திலே வெப்பத்திலே அசுரருடைய வெப்பத்திலிருந்து தான் அந்த வெம்மை தடிவதற்கு எம்பெருமான் திருமஞ்சனம் கண்டறள வேண்டும் என்று வேண்டிக் என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த சரஸ்வதி தேவியை வணங்கக்கூடிய ஹயக்ரீவனுடைய மறுவடிவமாக வேதாந்த தேசிகன் இந்த தூப்பு திருத்தன்காவிலே அவதரித்தார் திருத்தன்காவிலே அந்த வேதாந்த தேசிகன் தன்னுடைய ஆழ்ந்த புலமையினாலும் தன்னுடைய ஆச்சாரியரான அப்புள்ளார் அவருடைய குருவான நல்லாதுருமாள் இவர்கள் காட்டி கொடுத்த வழியை நன்கு செப்பனிட்டு எம்பெருமானார் திருவுள்ளம் இதுதான் என்று பிராட்டிக்கும் எம்பெருமானைப் போலவே ஸ்வரூபம் எங்கும் பரவியது எம்பெருமானாரே எம்பெருமானைப் போலவே சொரூபம் விகாரமற்றது என்றெல்லாம் நன்கு நிலைநாட்டி தன்னுடைய நூல்கள் மூலம் நமக்கு அருளினார் இப்படிப்பட்ட எம்பெருமான் தீபப்பிரகாசனுக்கு பிரகாஷனுக்கு பக்கத்தில் மரகதவல்லியாக தயார் இருக்கிறார் இப்பொழுது நீங்கள் இதை நினைத்து கொண்டு பெருமானைப் போலவே பிராட்டியினுடைய சுரூபமும் என்பதை உணர்ந்து தீபப்பிரகாசர் பிரகாசர் சனதியில் உள்ள மரகதிவள்ளி தாயாரை தியானம் செய்து கொண்டு அதேபோல் தூப்புல் வேதாந்த தேசிகரின் நெஞ்சிலே இருத்து கொண்டு இந்த திருநாமத்துக்கு நாம் சொன்ன அர்த்தத்தை பார்ப்பதற்கு வசதியான ஸ்லோகத்தை இப்பொழுது காட்டுகிறேன் பாருங்கள் நாராயண சாஸ்தி ஸ்வரூப ரூபாத்ம தர்மகி விபவேன தாம்னா துல்லியம் சு துல்லியஸ்வரூபேதி ரமாம் ததாகு நாம்நாஸ்ருதே சாரவிதோ மகாந்தகா இதற்கு தமிழ் விளக்கம் நாராயணனைப் போலவே ஸ்வரூபத்தை உடையவள் ஆதலால் துல்லிய ஸ்வரூபா அன்பர்களே வாழ்க்கையிலே உங்களுக்கு துணை வாழ்க்கை துணை பெண்களுக்கு கணவன் ஆண்களுக்கு மனைவி இவர்கள் அவர்களுக்கு ஏற்றவர்களாக பொருந்தியவர்களாக அமைய வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவார்கள் அப்படிப்பட்ட மனைவி கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய இளைஞர்களும் அப்படிப்பட்ட கணவன் கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய இளைஞர்களும் தூப்புலே காட்சி தரும் திருத்தன்கா திவுதேசத்தில் காட்சி தரும் மரகதுவல்லி தாயாரை தியானம் செய்து தூப்புல் அம்மா தூப்புல் பிள்ளை என்றெல்லாம் போற்றப்படும் வேதாந்த தேசிகனையும் தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபித்தால் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல துணை அமையும் உங்களுக்கு ஏற்ற துணை அமையும் ஆமாம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க கதி என்ன அப்படின்னு ஐயப்பட வேண்டாம் இப்பொழுது கேட்டுவிட்டீர்கள் அல்லவா உங்களுக்கு யார் துணையாக அமைஞ்சிருக்காங்களோ அவங்களே உங்களுக்கு ஏற்றவர்களாக மாறிடுவாங்க நீங்களே அதிசயப்படக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றம் நடைபெறும் எங்கே என்னோடு சேர்ந்து நம்பிக்கையோடு பக்தியோடு திருத்தன்கா மரகதவல்லி தாயாரை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜபியுங்கள் கூடவே சுவாமி வேதாந்த தேசியனுடைய திருவுருவத்தையும் தியானம் பண்ணி கொள்ளுங்கள் எங்கே எல்லோரும் பக்தியோடு ஜபிப்போம் துல்லிய ஸ்வரூபாயை நமஹா நன்றி வணக்கம்